குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/2/2024. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 7:01 திதி. இன்று பிற்பகல் 1:36 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் அதிகாலை 3:42 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் காலை 8:19 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் பிற்பகல் 1:36 வரை கரசை கரணம், பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:35 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, மாலை 3:30 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 to 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3:00 to 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 to 11:30 வரை, மதியம் 1:30 to 2:30 வரை. வார சூழம் மேற்கு பரிகார வெள்ளம், சந்திராஷ்டிரம் நட்சத்திரம், அசுனி நட்சத்திரம் சந்திராஷ்டிரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம சூரிய பகவானையும் பைரவரையும் இன்றைய தினம் வணங்குவது சிறப்பு. கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கர பகவானும், அங்காரக பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதே போல இன்னைக்கு சூரிய பகவானை வணங்குங்கள். அதே மாதிரி சூரிய நாராயண கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சூரிய தோஷம் விலகும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசம்பு மட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போங்க போதும். இன்றைய தினம் ஒரு பரிகாரம், என்ன பரிகாரம்னா பரிகார கோவில்கள், அதை சொல்ல போகிறேன். இது எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய இது வந்து யூஸ் ஆகும். அதாவது கேது அப்படின்ற கிரகம் எந்த கிரகத்தோடு இணைந்தால் எந்த கோவிலுக்கு செல்வது, என்ன பரிகாரம் பண்ணுவது அப்படின்ற ஒரு இதுதான். இப்போ கேது அப்படின்னு சொன்னால் அதற்கு அதிபதி அதிதேவதை யாருன்னு சொன்னால் விநாயகப் பெருமான் தான். அந்த விநாயகர் எங்கெங்கே இருக்கிறார், எந்த விநாயகரை வணங்குவது அப்படின் தான். இப்போ சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியன்னா யார், தந்தை சொல்லலாம். அதே போல அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சூரியனை சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இப்போ இந்த பரிகார திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேது பகவான் சூரியனோட இணைவு வரும்போது, சூரியன் கேது இணை ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த கணபதியை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சூரியனோட கேது இணைவு பெற்றால் அவர்கள் சிவகணபதி, ரெண்டாவது அரசு அலுவலகங்கள் உள்ள விநாயகர். சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், அதை கும்பிடலாம். அதே மாதிரி சிவாலயங்களில் உள்ள விநாயகர், மலை மேல் அமர்ந்த விநாயகர், அதே போல குடவரை கோவில், இந்த குடவரை கோவில்லாம் கூட விநாயகர் இருப்பார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் பிள்ளையார்பட்டி, அது குடவரை கோவில் தான், அது அங்கே வணங்கலாம். இந்த மாதிரி சூரியனோட கேது இணைவு பெற்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். ரெண்டாவது சந்திரனோட கேது, சந்திரன்னா யார், தாய் சொல்லலாம், நீர், நீர்னா தண்ணீர். அப்போது சந்திரனோட கேது இணைவு இருப்பவர்கள் ஜாதகத்தில் நதிக்கரை குளக்கரை இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கின்ற விநாயகரை வணங்குவது நன்மை. பெண் தெய்வ கோவில் உள்ள விநாயகர், அதே மாதிரி பிரசவ ஆஸ்பத்திரியில் உள்ள விநாயகர், பேருந்து நிலையத்தில் உள்ள விநாயகர், இதை வணங்கலாம். இதை வணங்கும் போது
சந்திரனோடு சேர்கின்ற கேதுவால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது செவ்வாயோட கேது. செவ்வாயோட கேது இணையும் போது மங்கள விநாயகர், முருகப்பெருமான் ஆலயங்களில் உள்ள விநாயகர், வீர விநாயகர், அதே மாதிரி செவ்வாய்னா சீருடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீருடைனா காவல், அதே மாதிரி வந்து மிலிட்ரி, இது மாதிரி சீருடைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எதுனா செவ்வாய். அவர்கள் இந்த காவல் நிலையத்தில் உள்ள விநாயகர், இவர்களை வணங்கும் போது இவர்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி புதனோட கேது, புதனோட கேது இணையும் போது பத்திரப்பதிவு பத்திரிகை அலுவலகங்கள் உள்ள விநாயகர், அதே மாதிரி மியூசிக் அகாடமி இசைப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கின்ற விநாயகர், அதே மாதிரி ஸ்கூலில் கல்வி நிலையத்தில் இந்த மாதிரி இருக்கின்ற விநாயகர், வித்யா கணபதி, அதே மாதிரி சரஸ்வதி மடியில் அமர்ந்த விநாயகர், இவர்களை வணங்கி வந்தால் இவர்களுக்கு நன்மை நடக்கும். குரு கேது இணைவு உள்ளவர்கள் சொர்ண விநாயகர், வேத பாட சாலையில் உள்ள விநாயகரையும் ஜீவசமாதியில் உள்ள விநாயகரையும், ஆசிரியர் பயிற்சி பள்ளி டீச்சர்ஸ் காலேஜ்னு இருக்கும் அது உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர், நகைக்கடை பஜாரில் உள்ள விநாயகர், இந்த மாதிரி கும்பிட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த குரு கேது இணைவால் வருகின்ற சில பிரச்சனைகள் விலகும். அதே மாதிரி சுக்கிரன் கேது, சுக்கிரன் கேது இணைவு உள்ளவர்கள் ஐஸ்வர்ய கணபதி, வெள்ளி பாத்திரங்கள் கடையில் உள்ள விநாயகர், ஜவுளி விற்பனை செய்ய இடத்தில் உள்ள விநாயகர், அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்துல உள்ள விநாயகர், நட்சத்திர ஓட்டலில் உள்ள விநாயகர், திருமண மண்டபத்தில் உள்ள விநாயகர், இதை வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனி கேது. இந்த சனி கேது இது வந்து எப்படின்னா, சனி பகவான்றது வந்து எல்லை எல்லை தெய்வம், முனீஸ்வரன் இந்த மாதிரி சொல்லக்கூடியது, கற்பண்ண சுவாமி, மாடன் சுவாமி அந்த மாதிரி. அப்போ இந்த கேது வந்து விநாயகர். அப்போ என்ன, எல்லை காவல் தெய்வங்கள் ஆலயத்திலுள்ள விநாயகர், முதியோர் இல்லம், அதே மாதிரி ஆதரவற்றோர் இடத்தில் இருக்கின்ற விநாயகர், இதை வழிபட்டு வந்தால் சனி கேது இணைவு உள்ளவர்களுக்கு நன்றாக இருக்கும். இதை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும், தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாகும், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும், வியாபாரத்தில் புதிய அறிமுகம், அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள், இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம், காரிய அனுகூலம் ஏற்படும், குடும்ப உறுப்பினர்களும் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு தருணம், மற்றவர்களுக்கு உதவுவதும் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும், ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். 4 மணிக்கு மேலே மேஷராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும், அதுக்குள்ள நல்லவற்றை எல்லாம் செய்து முடித்து கொள்ளுங்கள், நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டயன் 3வது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், பரணி நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகம் மேம்படும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. பூமி இடம் இந்த மாதிரி விற்பனை செய்ய, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விற்பனை செய்பவர்கள் லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை தேவை, சேமிப்பை மேம்படுத்திய எண்ணம் அதிகரிக்கும், சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க, உத்தியோக ரீதியான பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் சுகமான நாள், ஒரு சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை அதிர்ஷ்டயன் 4வது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணம். புகழ்மிக்கவர்களின் ஆதரவால் சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. புதிய வேலையாட்களை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும். புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். தன வரவு இன்னைக்கு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள், அதாவது பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். தாய் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். எதிர்பாரா சில உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள். முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாக இருந்தாலும் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு. அதனால கவனமா இருங்க. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. முதலீடு செய்வதில் நிதானத்தை காட்டுங்க. இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வடகு திசை. அதிர்ஷ்டன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும். ஆதாயம் தருகின்ற வேலையில ஈடுபாடு மனம் அதிகரிக்கும். நினைத்தது செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். புதிய முதலீட்டில் கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்கருத்து கூறியவர்கள் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் விலகும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்லாம் நிலவும். புதியவர்கள் நட்பால் நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் வரவுகள்லாம் மேம்படும். இன்னைக்கு விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டன் நான்காமின் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் இன்றைய தினம் பூர்த்தியாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்கார வரவுகள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் மீதான விமர்சன கருத்துக்களை தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் பேசுவது திருப்பி உங்களுக்கே அது வரும். அதனால கவனமா இருங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் உறுதியாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது உறுதியாவது நிச்சயம். மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நேரிடும். உடல் நலன கவனம் தேவை. நண்பர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள்.
இன்றைய நாள் சிறப்பாக இருக்க கணவன் மனைவியே புரிதலும் இருக்கணும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கும். அதிசயசை வடகிசை அசையன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வங்கள் ஏற்படும். சில பேர்களின் சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகன பழுதுகளை சரி செய்யுங்கள். சரி செய்கின்ற ஒரு மனசில் ஒரு எண்ணமும் தோன்றும். அதே மாதிரி பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் இருக்கும். இன்னைக்கு தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. சில தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. திட்டமிட்ட செயலை மாற்றி அமைப்பீங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. கட்டுப்பாடு இன்னைக்கு தேவை. அதே மாதிரி அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு. போராடும் நட்சத்திரக்க விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை இன்னைக்கு உங்களுக்கு உயரும். இழுபறியான சில வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. தன வரவு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிக பாராட்டுகள்லாம் பெறுவீங்க. வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகும். லாபங்கள் அதிகரிக்கும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எடுத்த வேலை எல்லாமே இன்னைக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளை எடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு தருணமும் இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள்லாம் நடைபெறும். சொத்து சம்பந்தப்பட்ட செயல்களில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் அசதிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்கார் ஒத்துழைப்பான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, 4 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனா கவனமாக இருங்க. அதன் பிறகு மேஷ ராசிக்கு போயிடும், அசுனி நட்சத்திரத்துக்கு. அது வரைக்கும் எல்லா விதத்திலும் நிதானத்தோடு எல்லாம் செய்யுங்க. இடமாற்றம் செய்யும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. வாக்குறுதி அளிப்பதில் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு விலகும். உன்கோபமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். உங்கள் செயல்பாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வியாபார வரவுல தாமதம் ஏற்படும். இன்றைய நாள்
புதிய அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும். கவனமாக இருங்க, விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்டநேர் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.